கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் செப்டம்பர் 4 2024 புதன்கிழமை, குரோதி வருடம், ஆவணி மாதம், 19 திருநாள், உத்திர நட்சத்திரம், 4 இன்றைய நாள் காலை அதிகாலை 3:08 நாளை காலை 6:12 வரை இருக்கிறது. சிம்ம ராசி பிரதமை திதி, மகர ராசி அல்லது மகர லக்னம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதறோ காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க, மன நிம்மதியை கொடுக்கும். முதலாவதாக மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரம் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தைகள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும், அதிகார தோரணையை கொடுக்கும், நினைத்தது சாதிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கும், நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கொடுக்கும். ஆனால் சனியுடைய பார்வையில் வக்கர பார்வையில் சூரியன் மாட்டின்னு இருக்கிறதுனால ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, மற்றபடி நல்லாயிருக்கும். குழந்தைகளுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆனிடம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4 சூரியன் உட்கார்ந்துருக்காரு, குரு லக்னத்தில் இருக்காரு. வீடு, மனை, வாகனங்கள், பராமரிக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய அற்புதமான நாள். அரசாங்கத்தின் மூலிமா யாராவது நல்ல விஷயம் நடக்கும்னா இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வங்கித்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். அதுவும் பெண்கள் இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க. தாயாரோட உடல்நிலைகளில் கவனம் காட்டக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆந்திரம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், பேச்சுப்பூர்வமான விஷயங்கள், முக்கியமான கம்யூனிகேஷன் நடக்க வேண்டிய விஷயங்கள், சொல்ல வேண்டிய விஷயங்கள் இதெல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ரொம்ப அதாவது பயங்கரமான கான்ஃபிடென்ஸ் இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி நம்மளால் செய்து முடிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அதில் சனியுடைய பார்வை கொஞ்சம் இருக்கிறதுனால மாமனாருடைய ஹெல்த்து தொண்டை பகுதி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டிடம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு அதிகார தோரணை மிக்க பேச்சு, பர வேண்டிய பணம் வரும், சந்தோஷமான விரயங்கள், குழந்தைகளுக்காக, அப்பாவிற்காக, வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்களுக்காக செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்கள் கிட்டேருந்து வரக்கூடிய பேச்சில் ஒரு சந்தோஷம் தெரியும், ஒரு ஆளுமை தெரியும், குடும்பத்தில் அந்யோன்யம் இருக்கும். வாழ்க்கை துணையுடைய மறைவு பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பேக் பெயின் மாதிரி விஷயங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது, கவனம் தேவை. ருத்ர ஜபம் பண்ணிங்கன்னா போகிறோம், அற்புதமாக இருக்கும். ராசியா நிறம் ஆஷ் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்காரு, அருமையான ஒரு ஸ்தான பிராப்தம், ப்ளஸ் சந்திரனும் சேர்ந்துருக்கிறது. அமாவாசை யோகத்திலேருந்து நீ வெளியே போகல. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடந்தாலும் சனியுடைய வக்கர பார்வை இருக்கிறதுனால தலை பகுதிகளில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு தலை வலி வேதனைகள், சில பேருக்கு உடம்பு பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாத ப்ரெஷர்லேருந்து நீங்கள் எப்படியாவது வெளியே கழுந்துக்கறக்கு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருந்தாவே போதும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிடம். மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஒரு சில பேருக்கு இருக்கும். கால் பாதங்களில் வலி வேதனைகள், அதே மாதிரி வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பயணங்களில் சிக்கல்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். மற்றபடி பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை எடுத்து பண்ணலாம். கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் பிரவுண்டரம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்காரு. நிறைய பேருக்கு லாபங்கள் கிடைக்கும், நிறைய பேருக்கு பதவிகள் கிடைக்கும், எதிர்பாராத பல விதங்கள் வெற்றி கொடுக்கும். சனி வக்கரமாக இருக்கிறதுனால ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, கால் முட்டிகளில் வலி வேதனைகள் இதெல்லாம் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரியநாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையோடு பேசணும்னு முடிவு பண்ணுங்க. ஆனால் எதிரிகளுடைய தொல்லை, நிறைய பிரச்சனை, அதாவது அரசியலில் மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். கவனம் தேவை. உங்கள் ஹெல்த்லேயும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிடம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பங்கிறது அற்புதமாக இருக்குது. பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடம் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுனால எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் நல்லா இருக்கிறது. கோவில்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் யார் ஈடுபட்டு கொண்டிருக்கீர்களோ, அதுவும் சிவன் கோவில் சம்மந்தப்பட்டது, அம்மன் கோவில் சம்மந்தப்பட்ட ஸ்தலங்கள் இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சனி வக்கரமாக இருக்கிறதுனால நீங்கள் முன்னிருந்து செய்யாமல் பின்னிருந்து செய்கிறது நல்லது. தேவையில்லாத அவாண்டமான பழி, தேவையில்லாத சங்கடங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுத்த கவனமாக இருக்கணும். தெய்வ அனுகிரகம் இருக்கும்பொழுது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்து கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டிடம் சாம்பல் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதுகு தண்டுவழம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கவர்மெண்ட்டு கட்ட வேண்டிய விஷயங்கள், பையனுடைய ஹெல்த்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சனி வக்கர பிடியில் இருக்கிறது. அதனால் பையனுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம், அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் காட்ட வேண்டிய ஒரு நாள். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது, எல்லாமே நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நிறையா கோவில்கள், பூஜை புனஸ்காரங்களுக்கு யதார்த்தமான தான தர்மங்கள் செய்யும் பொழுது நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டிரம் பிரவுன் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். இந்த நாளுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கிர நட்சத்திரம் சங்காரம் செய்கிறது. வாழ்க்கை துணையோடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள். கொடுக்கல் வாங்கல், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இரண்டாம் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சாதகமாக நடந்தாலும் உங்கள் லக்னத்தில் கூடிய சனி வக்கர பார்வை கண்டிப்பாக ஓரளவுக்கு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். வயிறு உபாதைகள், சில பேருக்கு பித்தப்பையில் கல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மற்றபடி பெரிய இஷ்யூஸ் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து மரியாதையை நம்ம சம்பாதிச்சுக்கணும். நம்ம மரியாதை கொடுக்கும் பொழுது இன்னொரு சைட்லேருந்து மரியாதை கிடைக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய நாள். எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் வீழ்த்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மருத்துவர்களுக்கு அற்புதமான நாள். அதனால் லக்னத்துலேயும் ராகு இருக்குது, விரயஸ்தானத்தில் சனி இருக்குது. சனியுடைய பார்வை சூரியன் மேலே விழுகிறதுங்கிறதுனால ஒரு சில பேருக்கு கடன், நோய், வழக்குகள் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. கால பைரவர் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள்.
இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா, முதல் ராசி லக்னம் அப்படின்னு சொன்னால் மேஷம், இரண்டாவது துலாம், மூன்றாவது தனுசு. அந்த அத்தனை பேருக்கும் ஆவரேஜ் நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினா பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணுகன் மத்து ததாஸ்திரன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.